எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். இகமும் பரமும் இடைவிடாது காத்த இறையே போற்றி. இருக்கும் இடத்தில் இறையருள் பெருக இறையருளே போற்றி. ஈன்ற தாய் தந்தை இறையாகவே ஈன்றோர் போற்றி. ஈன்றோர் பெரிதுவக்க எடுத்துரைத்த குருவே போற்றி. இறைவனே எம்பெருமானே எங்கும் நிறை பரம்பொருளே இறையே போற்றி போற்றி இறையே போற்றி போற்றி இறையே போற்றி போற்றி. இது உடல் ஓய்விற்கான ஓர் உன்னத பயிற்சி. முதலில் மலர் போன்ற மெல்லிய விரிப்பை தரையில் விரித்து விரிப்பின் மேல் உங்கள் உடலை நிலத்தில் கிடத்திக் கொள்ளுங்கள். உள்ளங்கைகள் விண்ணை பார்ப்பதைப் போல் இருக்கட்டும். கை கால்களை தளர்த்தி உடல் சவாசன நிலையில் இருக்கட்டும். கழுத்து இடுப்பு தோள்கள் அனைத்தையும் தளர்த்தி சுகமாக படுத்துக்கொள்ளுங்கள். உடல் தளர்வாகவும் இயல்பாகவும் இருப்பதை உணருங்கள். மனதை வேறு எங்கேயும் அலைபாய விடாமல் உங்கள் உடலையே கவனியுங்கள். உடலை மனக்கண்ணால் பாருங்கள். நீங்கள் ஒரு அமைதியான சூழலில் படுத்திருப்பதை உணருங்கள். உங்களை சுற்றிலும் அமைதியான சூழலே இருப்பதை உணருங்கள்.
இறையாற்றல் நிரம்பியிருப்பதையும் உணருங்கள். சுவாசம் சீராக இருக்கட்டும். காற்றை மிக மெதுவாக உள்ளிழுத்து அதனினும் மெதுவாக வெளிவிடுங்கள். காற்றை வெளிவிடும்போது உங்களின் மன அழுத்தம், உடல் சோர்வு இவையும் வெளியேறுவதை உணருங்கள். மெதுவாக சுவாசியுங்கள். மன அழுத்தம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகிறது. உடல் சோர்வு மெல்ல மெல்ல நீங்கிக் கொண்டே வருகிறது. உடலும் மனமும் அமைதியாக இருப்பதை உணருங்கள். தற்போது கவனத்தை உடலின் மீது செலுத்துங்கள். உடலின் பாகங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வாருங்கள். இடது கால் பாதம், வலது கால் பாதம், இடது கணுக்கால், வலது கணுக்கால், இடது கரண்டைக்கால், வலது கரண்டைக்கால்,
இடது முட்டி வலது முட்டி இடது தொடைப்பகுதி வலது தொடைப்பகுதி பாலுறுப்பு இடுப்பு பகுதி முழுவதும் வயிற்றுப்பகுதி முழுவதும் வயிற்றின் உள் உறுப்புகளான இரைப்பை சிறுகுடல் பெருகுடல் கணையம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் என அனைத்தையும் மனக்கண்ணால் பாருங்கள். பிறகு மார்பு பகுதி மார்பின் உள்ளுறுப்புகளான நுரையீரல் இருதயம் இவற்றை பாருங்கள். அதன்பின் கழுத்து பகுதி தலை முழுவதும் கண்கள் காதுகள் மூக்கு வாய் என அனைத்தையும் மனக்கண்ணால் பாருங்கள். சுவாசம் சீராக இருக்கட்டும். உடல் முழுவதையும் பாருங்கள். மனம் அமைதியாகவும் உடல் இயல்பாகவும் நல்ல ஓய்வு நிலையிலும் இருக்கிறது. தற்போது சுவாசத்தின் வழியாக பிராணவாயு
உடல் முழுவதும் பரவுவதை கவனியுங்கள். சுவாசத்தின் மூலமாக நுரையீரலில் சென்று அங்கிருந்து பிராணவாயு உடல் முழுவதும் பரவுகிறது. சுத்தமான பிராணவாயுவினால் உடல் முழுவதும் ஆற்றல் நிரம்புவதை உணருங்கள். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பிராணவாயு பரவுவதை உணருங்கள். உடல் இயல்பாகவும் மனம் அமைதியாகவும் நீங்கள் நல்ல ஓய்வு நிலையில் இருப்பதை உணருங்கள். தற்போது இரத்த ஓட்டத்தை கவனியுங்கள். இரத்தமானது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உடல் முழுவதும் தருகிறது. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதை உணருங்கள்.
உள்ளங்கால் முதல் உச்சன் தலை வரை இரத்தம் சீராக பாய்வதை கவனியுங்கள். உடல் இயல்பாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கிறது. நீங்கள் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கிறீர்கள். தற்போது உடல் வெப்பம் சீராக இருப்பதை உணருங்கள். உள்ளங்கால் முதல் உச்சன் தலை வரை வெப்பநிலை ஒரே சீராக இருப்பதை உணருங்கள். உடல் நல்ல ஓய்வு நிலையிலும் மனம் நல்ல அமைதி நிலையிலும் இருப்பதை உணருங்கள். தற்போது உயிராற்றல் உடலில் ஊடுருவி பாய்வதை உணருங்கள். உயிராற்றல் உள்ளங்கால்கள், கரண்டைக்கால், தொடைப்பகுதி, இடுப்பு, வயிறு, மார்பு, தோள்கள், கைகள், கழுத்து, தலை என முழுவதும் பரவுவதை கவனியுங்கள். உயிராற்றல் உடல் முழுவதும் சீராக பாய்கிறது. உடல் நல்ல ஓய்வு நிலையிலும் மனம் நல்ல அமைதி நிலையிலும் இருப்பதை உணருங்கள். காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் இவை அனைத்தும் உடல் முழுவதும் சீராக பாய்ந்து உடல் முழுவதிலும் நிரம்பி இருப்பதை உணருங்கள். உடல் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கிறது. மனம் நல்ல அமைதி நிலையில் இருக்கிறது.
உடல் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதை உணருங்கள். காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் இவை உடல் முழுவதும் சீராக பரவுவதை கவனியுங்கள். மனக்கவலைகள், மன அழுத்தங்கள் இவை நீங்கி மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருப்பதை உணருங்கள். காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் இவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை சீராக பாய்ந்து உடல் நல்ல ஓய்வு நிலையிலும் மனம் அமைதி நிலையிலும் இருப்பதை உணருங்கள். சற்று நேரம் உடல் முழுவதையும் மனக்கண்ணால் பாருங்கள். கவனம் உடல் முழுவதும் இருக்கட்டும். உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது. மனம் சாந்தமாக இருக்கிறது. தற்போது லேசாக கை கால்களை அசைத்து கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வரவும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும்.